ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லமாக இருப்பீங்க நம்புகிறேன். நம்ம வந்து ஏற்கனவே பார்த்துட்டு இருந்த மௌன ரகம் நாடகம் திடீர்னு வந்துட்டு விஜய் டிவியில் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கு காரணம் வந்துட்டு குழந்தைங்க வந்துட்டு கொரோனா டைமில் நடிக்க முடியாது, ஸோ அதனால வந்துட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டோம். பட் ஸ்டாப் பண்ண கையோடு அப்படியே வந்துட்டு மௌன ரகம் 2 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதில் நடித்த அந்த ரெண்டு குட்டி பசங்களுமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஃபெமிலியர் ஆகிட்டாங்க. ஸோ இப்போ வந்து அந்த கேரக்டரில், அதாவது கிருத்திகா நடிச்சிட்டு இருந்தாங்க இல்லையா, ஸோ அந்த கேரக்டரில் பார்த்திங்க அப்படின்னா ரவீனா தாஹா அப்படின்றவங்க வந்து இப்போ ஆக்ட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இவங்க வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராட்சசன், ஜில்லா இது மாதிரியான படங்கள் நிறைய நடிச்சிருக்காங்க. ஒரு டிபியூட் மூவி வந்துட்டு பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து நேம் பார்த்திங்கன்னா கதை சொல்ல போகிறோம். இப்போ ரவீனாவுக்கு 18 வயசு நடக்குது. அவங்களோட டேட் ஆஃப் பர்த் அக்டோபர் 10 2002 பிறந்திருக்காங்க. ஸோ இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் மட்டும் இல்லைங்க, பூவே பூச்சோடவா ஜி தமிழில் வந்து நடிச்சிட்டு இருந்திருக்காங்க. அதே மாதிரி பூவே பூச்சோடாவுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்க அப்படின்னா டான்ஸ் ஜோடி டான்ஸ் அப்படின்றதுல ஜி தமிழில் வந்து டான்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்க வந்து ராட்சசன் மூவியில் அம்மு அப்படின்ற ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த கேரக்டர் பண்ணதுக்கப்புறமா இவங்களோட கரியரில் நிறையவே மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு. அந்த வகையில் தான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்ததாக பீட்ஸா 3 அப்படின்ற படத்தில் வந்துட்டு இவங்க லீட் ரோல் வந்து பிளே பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த மௌனரகம் 2 ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடச்சிருக்கு. இவங்களோட பிறந்த இடம் வந்து சென்னை தான். இவங்க கிராஜுவேட் பண்ணியிருக்காங்க. இவங்களோட அண்ணன் வந்து ஒருத்தர் இருக்காரு. ஸோ அவரோட நேம் வந்து பார்த்திங்கன்னா ராகுல். இவங்க வந்து 2016 நடிச்சிட்ருக்காங்க. ஸோ இப்போ வரையும் நடிச்சிட்ருக்காங்க. இவங்க நடிக்கிற நேரம் தவிர மற்ற நேரம் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா டான்ஸ் ரொம்ப அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ டான்ஸ் நிறையா பண்ணுவாங்க. அதே மாதிரி ஃபோட்டோகிராஃபியில் வந்து இவங்களுக்கு நிறைய ஆர்வம் இருக்குது. ஸோ ஃபோட்டோகிராஃபி லைனில் வந்துட்டு இவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறனால நிறைய விதமான ஃபோட்டோகிராஃபிஸ் எல்லாம் எடுத்து அவங்க நிறைய வச்சிருக்காங்க. இவங்க நடித்த நாடகங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா பூவே பூச்சூடவா அப்படின்னு சொல்லி ஜீ தமிழில் ஒரு நாடகம் வரும். அதில் வந்து கடைசி தங்கச்சியாக வந்து நடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி காரைக்கால் அம்மையார் அப்படின்னு ஒரு நாடகம் இருக்கும். ஸோ அதுலேயும் நடிச்சிருக்காங்க. அடுத்ததாக இப்போ ஜி தமிழ்லேருந்து விஜய் டிவிக்கு வந்திருக்காங்க. ஸோ விஜய் டிவியில் கிடைச்ச இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்துட்டு பெரிய லெவல் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு சொல்லலாம். ஏன்னா மௌனரகம் ஃபஸ்ட்டு வந்து எவ்வளோ தூரம் ஃபெமிலியர் ஆச்சு, அந்த ஒரு கிருத்திகாவோட கேரக்டர் வந்து எவ்வளோ தூரம் பேசப்பட்டுச்சு அப்படின்னு தெரியும். ஸோ அதே கிருத்திகாவோட ரோலை வளர்ந்ததுக்கப்புறம் அப்படின்ற மாதிரி நடிக்கிறாங்க. ஸோ பார்ட் 2 வந்து நல்லா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இவங்க எப்படி நடிக்க போகிறாங்கன்றதை பார்க்கலாம். அடுத்தடுத்து மௌனரகம் பார்ட் 2 பற்றின அப்டேட்டுக்கு வெள்ளித்திரை சின்னத்திரை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானோட. நன்றி.